வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆடியோ கேலக்ஸி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷங்க. ஸோ ரெகுலராகவே வந்து நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடலாம் தான் பார்த்துட்டு இருக்கேன். சில பல காரணத்தால் ரெகுலராக போட முடியலங்க. பட் இன்னொரு ஒன்று ரெண்டு மாதத்துக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வீக்லி ரெண்டு வீடியோஸ் கண்டிப்பாக வந்தே வரும், ஓகேங்களா? ஸோ இங்கே இடம் இல்லாத காரணத்தால் என்னால் குயிக்காக வீடியோ எடுத்து போட முடியலங்க, அது ஒரு மெயின் ரீசன் ஆக்சுவலி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஹோம் தியேட்டர் ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இது இல்லாமல் நிறைய பேர் சப்வூஃபர்ஸ் கேட்டிருந்தீங்க, டிஃப்ரெண்ட் சப்வூஃபர்ஸ் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர்ஸ் போட்டே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஏகப்பட்ட ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயர் இருக்குது, பட் அதனால் போஸ்ட் பண்ண முடியலங்க. அதெல்லாம் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டே இருக்கும். ஸோ இன்னும் நிறைய ப்ளூரே பிளேயர்ஸ், மீடியா பிளேயர்ஸ், ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போது, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்க மிஸ் பண்ணாமல், ஓகேங்களா? ஏ டு சட் எல்லாமே உங்களுக்கு எல்லா வீடியோஸ் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ கண்டினியூஸாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ப்ளஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து அந்த லைக் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நீங்க பார்க்குறது வந்து ஆன்கியூல வந்து ஒரு 5.1 HD ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் கியூ ஷோரூம்ல ஹெச்டி ஆம்ப்ளிஃபயர்ஸ்க்காகவே இந்த ஸ்பீக்கர் சஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினேஷன் லெவல் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அதனால ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு 5.5 இன்ச் ஊஃபர் வரும், 5.5 இன்ச்ல ரெண்டு ஊஃபர், அப்புறம் ஒரு ட்வீட்டர் வரும். ஸோ டவர் ஸ்பீக்கர்ஸ்லேயே உங்களுக்கு ஸ்டாண்டோ வந்துடும், அலுமினியம் ஸ்டாண்டோ வருங்க, ஓகேங்களா? ஸோ சென்டர் ஸ்பீக்கரே உங்களுக்கு சேம் 5.5 இன்ச்சஸ்ல ஒரு ஊஃபர், கூட ரெண்டு சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ்ங்க. சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் சப் ஊஃபர், பவர்டு சப் ஊஃபர் தாங்க. 8 இன்ச்சஸ் 100 வாட் சப் ஊஃபர் வரும், நல்லா இருக்கும், பர்ஃபார்ம் ஓவராலாக சூப்பராகவே இருக்கும், நல்ல ஒரு ஹெச்டி எஃபெக்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 33,000ங்க, ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர்ஸோட கண்டிஷன் வந்து அல்டிமேட் கண்டிஷன், வெல் மெயின்டைன் யூனிட், ஓவராலாக எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 33,000 ரூபாய் வரும், 33,000 வரும். நல்ல ஒரு ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஆன்கே ஆம்ப்ளிஃபயர் யாரா வச்சிருந்தீங்க இல்லை அதர் பிராஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்று தப்பு இல்லை. ஹெச்டிஎம்ஏ ஆம்ப் யாரா வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தாராளமாக இந்த ஒரு இதுக்கு போகலாங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இதோட பேக் சைட் லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாங்க. ஸோ இதுதாங்க பேக் சைட் லுக்கு. ஸோ ஆன்கியூ ஸ்பீக்கர் பேக்கேஜோட கம்ப்ளீட் பேக் சைட் லுக்கு. ஸோ பார்த்தாலே தெரியும் வெல் மெயின்டைன் யூனிட், ரொம்பவே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. ஸோ 33,000க்கு ஒரு ஒர்த்தான பேக்கேஜ். ஸோ எல்லா ஸ்பீக்கர்ஸுமே கிரில் இருக்குங்க. ஸோ கிரில் காமிக்க மறந்துட்டேன் நான், ஓகேங்களா? ஸோ எல்லா ஸ்பீக்கருக்குமே கிரில் இருக்குது, நல்ல கண்டிஷனில் உங்களுக்கு ஹோல் இருந்தால் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, வெல் மெயின்டைன் யூனிட், சூப்பராக இருக்குது, எல்லாத்துக்குமே கிரில்ஸ் இருக்குது, அதை பற்றி கவலையே படுத்தவே இல்லை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாகா ஹார்மனியில் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜுங்க. டாகா ஹார்மனி வந்து ஒரு அமெரிக்கன் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.1 கம்ப்ளீட் யூனிட்டுங்க, ஓகேங்களா? ஸோ இதில் 10 இன்ச் சப் ஊஃபரும் வந்துடும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் யூனிட்ல சின்ன ஒரு மைனஸ், ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப் ஊஃபரோட கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டென்ட், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இருக்குது தெரியுங்க. ஸோ இந்த துணியை நீங்கள் இப்படியே வேணாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை எனக்கு இது பிரச்சனை இல்லை அப்படினாலும் இப்படி யூஸ் பண்ணலாம். இல்லை துணியை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கிறதுனாலும் மாற்றிக்கலாங்க. உங்களுக்கு துணி எங்கே கிடைக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வேணாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் துணி ரீப்ளேஸ் பண்ணி பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும்தாங்க இதில் ஒரு சின்ன ஒரு மைனஸ், ஓகேங்களா? ஸோ மிச்சப்படி கண்டிஷனு, பர்ஃபார்மன்ஸு, குவாலிட்டி வைஸ்லாம் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ இதை கிரில்ஸ் ரிமூவ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாங்க. ஸோ இதுதாங்க கிரில்ஸ் ஓப்பன் பண்ணால் டாகாவோட லுக் எப்படி தாங்க இருக்கும். ஸோ இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா TAV 406 அப்படின்ற ஒரு மாடல், வேர்ஷன் 2ங்க இது, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டோட கண்டிஷனை பார்த்தாலே தெரியும் வெல் மெயின்டைன் யூனிட். ஸோ கிரில்லில் மட்டும்தான் அந்த சின்ன ஒரு ஹோல் இருந்துச்சு ஆக்சுவலி, அதை தவிர பர்ஃபார்மன்ஸு, கண்டிஷன், இன்னர் கண்டிஷன் எல்லாமே டாப் நாச்சாக இருக்குங்க. ஸோ இந்த டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-way டவர், இதில் டோட்டலாக ரெண்டு ஊஃபர்ஸு, ஒரு மிட் ரேஞ்சு, அதுக்கு மேலே ஒரு ட்விட்டர் வருவாங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைபர், இந்த டிரைவர்ஸ் எல்லாமே பேப்பர் இல்லை, ஃபைபர் பேஸ்டு டிரைவர் தாங்க வரும், ஓகே? ஸோ சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சஸ் 200 வாட் சப் ஊஃபருங்க, பவர்டு சப் ஊஃபர் தான், நம்ம மோஸ்ட்டாக எல்லாமே பவர்டு தான் போடுவோம். ஸோ அதே மாதிரி பவர்டு சப் ஊஃபர் தான். ஸோ சென்டர் ஸ்பீக்கரும் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு 100 வாட் சென்டர் ஸ்பீக்கருங்க இது. ஸோ டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் வரும், ஸோ சரௌண்டும் 100 வாட்ஸ் வரும். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன் யூனிட், சூப்பராக இருக்கும் கண்டிஷன், பர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜ் யாருக்கும் வேணும்னு கண்டிப்பாக நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 38,000ங்க, 38,000 வரும். ஸோ கம்ப்ளீட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 38,000 வரும், நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட பேக் சைட் லுக் எப்படி இருக்குன்றத பார்த்துடலாங்க. ஸ்பீக்கர்ஸோட கம்ப்ளீட் பேக் சைட் லுக், ஓகேங்களா? ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பாருங்கள், மாடல் நம்பர் இங்கேயே இருக்குது ஆக்சுவலி. ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸு, ரெண்டு சரௌண்டோட பேக்கு. ஸோ இதோட கண்டிஷன் எல்லாமே பாருங்கள், வால் மவுண்டிங் ப்ராக்கெட்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. ப்ளஸ் டவர் ஸ்பீக்கர்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக்ஸ் வருங்க, ஸ்பைக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஆடாமல் ஒரே இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்ட்டு, ரப்பர் மேட் போட்டிங்கன்னா அந்த இடத்த விட்டு நவரக்கூடாதுன்ட்டு யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் டைல்ஸ் அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்பைக்ஸை கைட்டில், ஏன்னா வந்து பேஸ் வைப்ரேஷனுக்கு டைல்ஸ் இருக்கிற இடத்துல கொஞ்சம் நவுந்தனே போகும் டவர்ஸ். ஸோ எந்த டவராக இருந்தாலும் இதே மெத்தட் தான். ஸோ சப்வூஃபரோட பேக் சைட் லுக்குங்க, ஓகேங்களா? ஸோ சப்வூஃபரோட இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்புட் இருக்குது, எல்எஃப்இக்கும் இன்புட் இருக்குது, ப்ளஸ் லெஃப்ட் ரைட் இன்புட்டும் இருக்குது. அதே மாதிரி பவர் ஆன் ஆஃப், ஆட்டோ சுவிட்சு, வால்யூம் கண்ட்ரோல், ப்ளஸ் கிராஸ் ஓவர், ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. 200 வாட்ஸ் சப்வூஃபர், 10 இன்ச்சஸ், 200 வாட்ஸ், சூப்பராக இருக்கும், மோர் தென் எனஃப்ங்க, பேஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 38,000க்கு ரொம்பவே ஒர்த்தான பேக்கேஜ், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கேட்டு வாங்கிக்கலாங்க.
ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சூப்பரான பிராண்டுங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் டைப்பில் வரும், பயங்கரமாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். போஸ் க்யூப்ஸ் மாதிரி இந்த ஸ்பேஸ் க்யூப்ங்க வருங்க. ஸோ முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு, ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதனால தான் இந்த பேக்கேஜ் எடுத்தேன். டாப் கிளாஸாக இருக்குது பர்ஃபார்மன்ஸ், ஓகேங்களா. ஸோ பில்ட் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா செம டியூரபிலிட்டியாக இருக்குங்க. ஸோ வாங்கினீங்கன்னா தைரியமாக ஒரு 30 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் பில்ட் குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ வர மாதிரி வெயிட்லெஸ்ஸாலாம் இல்லைங்க, ஒரு ஒரு ஸ்பீக்கருமே செம வெயிட், ஓகேங்களா. ஸோ சப் ஊஃபர் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 17 கிலோ இருக்குங்க, 17 kg வெறும் சப் ஊஃபர் மட்டும், ஓகேங்களா. 300 வாட்ஸ். ஸோ அந்தளவுக்கு டியூரபிலிட்டி சூப்பராக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒரு 7.1 யூனிட்ங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபோல் சரௌண்ட் வரும். ஸோ ரெண்டு சைடுமே ஊஃபர், ரெண்டு சைடுமே ட்வீட்டர் வரும். ஸோ எல்லா சரௌண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் ஊஃபர் டபுள் ட்வீட்டர்ஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 ஸ்பீக்கர்ஸ்ங்க, சரௌண்ட் ஸ்பீக்கர் மட்டுமே 4 இருக்கும், 7.1 யூனிட். நாலுமே வந்து உங்களுக்கு பைபோல் தான். ப்ளஸ் வந்து டவர்ஸும் பார்த்தீங்கன்னா 3-way tower தான், உங்களுக்கு ரெண்டு ஊஃபர் ஒரு ட்வீட்டர் வரும். ஸோ இதோட கிரில்ஸ் ஓப்பன் பண்ணி இதோட லுக் எப்படி இருக்குன்றதா பார்க்கலாங்க. ஸோ ஸ்பீக்கரோட கிரில் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ், சென்டர் ப்ளஸ் டவர் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. டவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 inches டிரைவர்ஸ் ஊஃபரோட சைஸ் வந்து 6.5 inch வருங்க, ஓகேங்களா. ப்ளஸ் சரௌண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.5 inches டபுள் ஊஃபர் டபுள் ட்வீட்டர்ஸ் வரும், ஓகேங்களா. செம ஹெவியான ஸ்பீக்கர்ஸ் தாங்க. நீங்கள் எவ்வளோ வாட்ஸ் கொடுத்தாலும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் வாட்ஸ் கொடுக்க கொடுக்க சில ஸ்பீக்கர்ஸ் வந்து தாங்குறது கஷ்டமாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ பவர் கொடுத்தாலும் நல்லா ஈஸியாக தாங்க. டவர் வந்து பார்த்தீங்கன்னா 150 watts வருங்க, ஒரு டவர் வந்து 150 watts வரும். ஸோ சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 120 watts வருங்க, 120 watts. ஸோ சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 120 watts. சப் ஊஃபர் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த ரிங்கு பார்க்கும்போது தெரியும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பீடிங் ரிங்கு, ஓகேங்களா. லாங் த்ரோ சப் ஊஃபர், ரொம்ப டீப்பாக இருக்கும் பேஸும், ஓகேங்களா. ஸோ சப் ஊஃபரோட வெயிட் மட்டுமே பார்த்தீங்கன்னா 17 kg, 17 kg இருக்குங்க. டவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு டவருமே 15 kg, ஓகேங்களா. சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸும் நல்ல வெயிட் உள்ள சரௌண்ட் ஸ்பீக்கர் தான், 8-7 kg கிட்டே இருக்குது ஒரு ஒரு சரௌண்ட்மே, 8-7 kg கிட்டே இருக்குது, ஓகேங்களா. ஸோ சப் ஊஃபரோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 watts, 300 watts வரும், ஓகேங்களா. ரொம்பவே நல்ல பவர்ஃபுல் சப் ஊஃபர். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் நான் சொன்னால் புரியாது, கண்டிப்பாக நீங்கள் யாருனா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் இருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. பட்ஜெட்டில் சூப்பரான பேக்கேஜ், அதனால தான் மிஸ் பண்ணாமல் எடுத்தது. ஸோ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60,000, 60,000 ஓவரால் இந்த எல்லா ஸ்பீக்கர்ஸுமே சேர்த்து 7.1 கம்ப்ளீட் யூனிட்மே வந்து 60,000 தான், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு ஸ்பீக்கர், ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்க. இதோட பேக் சைட் லுக்கும் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு அடுத்த வீடியோக்கு போயிடலாங்க. ஸோ இதுதாங்க டவர் ஸ்பீக்கரோட பேக் சைட் வியூ, ஓகேங்களா. ஸோ எல்லா யூனிட்ல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கண்டிஷன் தான், உங்களுக்கு மேஜர் டேமேஜஸ் எதுவுமே இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபரோட பேக் சைட் வியூ, சூப்பரான சப்புங்க, தெரிக்க விடுது. பேஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து 3 point இல்லை 4 point வச்சா போதுங்க, ஓவரால் எல்லா ஏரியாவுமே மொத்தமாக அதிர ஆரம்பிச்சிருது. நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சப்வூஃபர் தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பெயிண்ட், வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கும் போது மேலப்பட்ட சுண்ணாம்பு நீங்கள் ஜஸ்ட் தேய்ச்சாலே வந்து போயிடும், ஓகேங்களா. அதுக்காக இது, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவர், பேஸ் சாஃப்டாக வேணுமா ஹார்டாக வேணுமா அப்படின்ட்டு. இது வந்து சப்வூஃபரோட லெவல், ஓகேங்களா. பேஸ்னால் தெரியும் உங்களுக்கு. ஸோ எல் ஷேப்பாக இல்லை ரூம் ஸ்ட்ரெயிட்டாலா அப்படின்றதுக்காக. ப்ளஸ்ஸு இன்புட்டு அவுட்புட்டும் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ இந்த சப்வூஃபரில் இன் கொடுத்துட்டு இன்னொரு சப்பு உங்ககிட்ட இருக்குன்னா 7.1 amp யூஸ் பண்ணும்போது, ஸோ ஆம்பில் வந்து ஒரே ஒரு இன்புட் தான், அவுட்புட் தான் இருக்கும் சப்வூஃபருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஆம்ப்லேருந்து அவுட் எடுத்து இது கொடுத்துட்டு இன்னொரு சப்புக்கு தேவையான ப்ரீ அவுட்டை இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அவுட் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயருக்காக, பேசிவாக இந்த சப்பு யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸ். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ். ஸோ சப் ஊஃபரோட சைஸு பாருங்கள். ஸோ 17 kg இருக்குங்க சப் ஊஃபர், ஹெவி பீடிங் சப் ஊஃபர், சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து யமஹாவில் ஒரு கம்ப்ளீட் 5.1 ஸ்பீக்கர்ஸ் பேக்கேஜுங்க, ஓகேங்களா. ஸோ ரெண்டு டவரு, சென்டரு சரௌண்டு ப்ளஸ் சப் ஊஃபருங்க, 10 inch சப் ஊஃபர், ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடல். ஸோ டவர்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 8 inch ஊஃபர், ஒரு மிட்ரேஞ்சு, அப்புறம் ஒரு அலுமினியம் ட்வீட்டர் வருவங்க. அதே மாதிரி தான் இந்த சரௌண்டு சென்டர்லேயும், ஓகேங்களா. பயங்கர வெயிட்டாக இருக்கும் இந்த பேக்கேஜே பார்த்தீங்கன்னா ஓவரால் உங்களுக்கு வெறும் சரௌண்ட் ஸ்பீக்கரே செம வெயிட்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸு டாப் நாச்சாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும், ஓகே. இந்த புக் ஷெல்ஃப்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபயருக்கே யூஸ் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் சென்டர் சரௌண்ட் எல்லாமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து அலுமினியம் ட்வீட்டர் ப்ளஸ் வந்து ஒயிட் கலர் டிரைவர், ஒயிட் கலர் பேப்பர் வச்சு கோன் வச்சார் டிரைவர். ஸோ புக் ஷெல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 200 watts போவோங்க. ஸோ 6 ohms 200 watts போவோம், 200 watts போவோம். அப்போ 8 ohms கணக்கு பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 140-150 கிட்டே வருவாங்க, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஹெவியாக தாங்கக்கூடிய ஸ்பீக்கர் தான் எல்லாமே, ரொம்ப வெயிட் உள்ள ஸ்பீக்கர்ஸ், ஓகேங்களா. இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் கூட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப யமஹாவில் பிடிச்ச சப் ஊஃபருங்க, ஓகேங்களா. ஸோ 10 inch சப் ஊஃபர், இதிலே 8 inches வரும், ஓகேங்களா. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், அதுவே பிளந்து கட்டிடும் பேஸு. ஸோ அதிலே வந்து ரொம்ப பெரிய சப் ஊஃபர். சப் ஊஃபர் உங்களுக்கு தெரியல, இப்போ நான் தூக்கி காமிக்கிறேன் எவ்வளோ பெருசு இருக்குன்றதை பார்க்கலாம். ஆக்சுவலி சப் ஊஃபர் மட்டும் 20 kg வருங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம இந்த சப் ஊஃபர் இருக்கு பாருங்க, இது வேற வேரியன்ட். ஸோ இது கீழே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பேஸில் பார்த்தோம் அந்த சப் ஊஃபர் வந்து ஃப்ரண்ட் ஃபயரிங், இது வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஃபயரிங், ஓகேங்களா. ஃப்ரண்ட் ஃபயரிங்கில் ஹெவி பீடிங் வச்சுருங்க. ஸோ அதுவாக இதுவான்னு கம்பேர் பண்ணிங்கன்னா
ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஹிட்டு வந்து பேஸோட ஹிட்டு உங்களை நோக்கி இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக அதோட பஞ்ச் வந்து டேரெக்டாக உங்களை அடிக்கும். சப்போஸ் பாம்பு லாஸ்ட் ஆக்சிடென்ட்ஸ்னா உங்ககிட்ட வரும். ஸோ டவுன் ஃபயரிங் பொறுத்த வரைக்கும் என்ன பேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரூம் ஃபில்லிங் பேஸ், ரூம் ஃபுல்லாக பேஸ் ஃபில் ஆகும், அதுவும் சூப்பராக இருக்குங்க, ஓகேங்களா? அது ஒரு எஃபெக்ட், இது ஒரு எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி, ஸோ இது ரெண்டுத்துல எது நல்லா இருக்கும்னா நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஃபயரிங் எஃபெக்ட் வேறுங்க, டேரெக்டாக உங்களை ஹிட் ஆகும். ஸோ ரூம் ஃபில்லிங் பேஸுக்கு டவுன் ஃபயரிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் யமஹாவில் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைட்லேயே வந்து பேஸ் ஹோல் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபயரிங் ஆஸ் யூஷுவல் சைட்லேயே வந்து உங்களுக்கு அந்த பேஸோட ஏர் வந்து வெளியே வந்து அந்த ஹீட்டை வந்து சைடு வழியாக போகும். ஸோ அதுதான். ஸோ இந்த சப்வூஃபரை தூக்கி காமிக்கிற எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஸோ சப்வூஃபரோட வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் வருங்க, ஓகேங்களா? சப்வூஃபர் மட்டும் 250 வாட்ஸ் வரும். ஸோ இதை தூக்கி காமிக்கிற எவ்வளோ பெருசு இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதுதாங்க சப்வூஃபர், 10 இன்ச் யமஹாவோட சப்வூஃபர். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் கொடுப்பாங்க, இதுக்குள்ளே தான் சப்வூஃபர் வரும். சைடில் வந்து பேஸ் ஹோல் இருக்குங்க, ஓகேங்களா? சப்வூஃபர் வந்து என்னால் வைக்க முடியல, ஸோ இதுக்கே இடம் ஃபில் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சப்வூஃபரோட பேக் சைட் வியூ காமிக்கிறோம் பாருங்கள். ஸோ ரொம்பவே பவர்ஃபுல்லான சப்வூஃபர். உங்களுக்கு பட்டன்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் தாங்க வரும், ஃப்ரீக்குவன்சி பேஸ் எக்ஸ்ட்ரா பேஸ் எல்லா பட்டன்ஸும் ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு இன்புட்டு ப்ளஸ் வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச், அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோஸ் ஆம்ப்ளிஃபயருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சில ஸ்பீக்கர் லைன்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸோட பேக் சைட் லுக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து 58ங்க, 58 ரூபா வரும், ஓகேங்களா? சப்வூஃபர் மட்டுமே நீங்கள் வெளியே தனியாக வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 22-23 அந்த ரேஞ்சுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம கிட்ட வந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 18-20 தான் கொடுக்குறேன் நான். ஸோ உங்களுக்கு 22-23 தான் வெளியே சப்வூஃபரோட ரேட் மட்டும், ஏன்னா ரொம்ப பவர்ஃபுல் சூப்பரான சப்பு, ஓகேங்களா? வந்து கேமராவில் எல்லாமே சின்னதாக தெரியுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேமராவில் பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு எல்லாமே சின்னதாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே நான் வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சு ஒரு வீடியோ பண்ணுறதா இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரே ஒரு பேக்கேஜ் ரெண்டு பேக்கேஜ் போட்டு அதுக்கே கால் மணி நேரத்தை டைம் ஓட்டுறாங்க, அந்த மாதிரி இல்லைங்க. ஸோ கண்டினியூஸாக வந்து போட்டால் ஒரு 10-15 சிஸ்டம் யூனிட் போடுறதுனால வந்து என்னால் எல்லா வாட்டியுமே கிட்ட பின்னாடி கொண்டு போக முடியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்பீக்கர்ஸுமே நான் கிளியராக காமிச்சிடுறேன் நான். இந்த எல்லா ஸ்பீக்கருமே உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு சின்னதாக தெரியும், பட் நேரில் வந்தால் மட்டும்தான் இது எவ்வளோ பெரிய ஸ்பீக்கர்ஸு, ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது, எவ்வளோ பெரிய சைஸ், எவ்வளோ வெயிட் எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க, ஓகேங்களா? ஸோ எல்லாமே பெரிய யூனிட், எல்லாமே செலக்டட் ஐட்டம்ஸ் தான். ஸோ ஒவ்வொரு ஸ்பீக்கர் 10 ஸ்பீக்கரில் 3 தாங்க எடுப்பேன், 10 பேக்கேஜ் வருதுன்னா அதில் 3 பேக்கேஜ் தான் எடுப்பேன், ஏன்னா அது வந்து இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நல்லா இருந்த சிஸ்டம்ஸ் மட்டும் தான் எடுப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி, ஸோ ரேட்டும் எனக்கு ரீசனபுளாக செட் ஆச்சு, நான் மட்டும் தான் எடுப்பேன். ஸோ நம்ம கம்மியாக எடுத்தால் தான் நான் கம்மியாக கொடுக்க முடியும், அந்த ஒரு கான்செப்ட் தாங்க, ஓகேங்களா? ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பேக்கேஜ், நேரில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுதாங்க சப்வூஃபரோட பேக் சைட் லுக்கு. மேலே பாருங்கள், பியானோ ஃபினிஷ் தாங்க வரும், உங்களுக்கு பயங்கர ஷைனிங்காக இருக்கும். ஸோ இது லைட்டாக நம்ம கைப்பட்டு கொஞ்சம் இதுவாக இருக்கும், நீங்கள் தொடச்சிங்கன்னா திரும்பி பாலிஷ் ஆகிடும். ஸோ இந்த ஷைனிங் ஃபினிஷ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புக் ஷெல்ஃபோட பேக் சைட் வியூங்க, ஓகேங்களா? ஸோ வால் மவுண்டிங் ப்ராக்கெட்டும் இருக்குது, டபுள் ஆனியான பயங்கர வெயிட்டு. ஸோ இவங்க வந்து சென்டர் ஸ்பீக்கருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்து வால் மவுண்டிங் பண்ணுறதுக்காக அந்த கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னா தலைகீழே வந்து கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல, அதனால் தலையில் கிளாம்ப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும் அளவு திரும்பி அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் வேணால் கிளாம்ப் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ரண்ட்டில் கிரில்ல வந்து நம்ம தலையில் போட்டாலே கரெக்டாகிடுவோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சரௌண்டு, எல்லா ஸ்பீக்கர்ஸோட பேக் சைட் கண்டிஷனை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ டவர்ஸுங்க, ஓகேங்களா? ஸோ 8 ஓம்ஸில் வந்து 220 வாட்ஸ் வரும், 220 வாட்ஸ் வரும். ஸோ நல்ல ஒரு பேக்கேஜ், 58,000 ரொம்பவே ஒர்த்தான பேக்கேஜ். ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எடுக்கலாம். ஸோ ரெண்டுமே எங்கள் அதுவும் சரி, நான் காமிச்ச இந்த ஸ்பேஸ் டெக்னாலஜி இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராண்ட், ஏன்னா குவாலிட்டி வந்து ஈஸியாக ஓப்பனாகவே தெரியுதுங்க உங்களுக்கு, எப்படி இந்த ஜாமோவில் நமக்கு தெரியுமோ அது மாதிரி பயங்கர குவாலிட்டி ஈஸியாக நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் இதை நான் மெயினாக முக்கியமாக சொல்கிறேன். ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸாக இருக்கும் உங்களுக்கு, ஓப்பனாக எனக்கு ஈஸியாக தெரியணும், கம்மி வால்யூம்லேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸு குவாலிட்டி தெரியணும் சேஞ்சுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்பேஸுக்கு போகலாம். ரொம்ப பெரிய சப்வூஃபர், அதுவும் வெயிட் உள்ள சப்வூஃபர், சைஸ் காமிக்கிறோம் பாருங்கள், அதுவும் இந்த யமஹாவதும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து போல்க் ஆடியோவில் வந்து ஒரு கம்ப்ளீட் 5.1 பேக்கேஜ்ங்க, ஓகேங்களா? போல்க் ஆடியோவில் வந்து சிக்னேச்சர் சீரிஸ் இது, ஓகேங்களா? டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா S50 அப்படின்ற ஒரு டவர். ஸோ போல்க் ஆடியோவில் சிக்னேச்சர் சீரிஸ்னா இப்போ ரீசெண்டாக வந்த சீரிஸ்ங்க அது, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டவர்ஸ் ப்ளஸ் ரெண்டு புக்ஷெல் ஸ்பீக்கர்ஸ் ஃபார் சரௌண்ட், அதுக்கப்புறம் சென்டர் பெரிய சென்டருங்க, ஓகேங்களா? ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேரடிகம் ஒரு 10 இன்ச் சப்வூஃபருங்க, ஓகேங்களா? ஸ்பீக்கர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 வாட்ஸ், ஓகேங்களா? 8 ஓம்ஸில் 150 வாட் ஸ்பீக்கர்ஸ். ஸோ புக் ஷெல்ஃபும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 120 வாட்ஸ் வருங்க. சென்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சென்டர், எல்லாமே போர்ட்டட் ஸ்பீக்கர்ஸ். இதோட பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது அந்த போர்ட்டட்னா என்ன அப்படின்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு கம்ப்ளீட் செட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் கிரில் வருவாங்க, ஓகேங்களா? உங்களுக்கு கிரில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இரும்புல இந்த மெட்டல் மேக்னெட்டிக் டைப் வரும்.
ஸோ உங்களுக்கு எல்லா சரௌண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் வச்சாலே போதும் மேக்னெட்டில் அதுவே ஒட்டிக்கோங்க. ஸோ அதுதான் ஸோ லேட்டஸ்ட் மாடல் ஸ்பீக்கருங்க. இந்த ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் இப்போ அவைலபிளாக இருக்குது. வெல் மெயின்டைன் யூனிட். ஸோ ஸ்பீக்கர்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ வெல் மெயின்டைன் யூனிட், நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த ஸ்பீக்கரோட காஸ்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து வந்து 85,000 வருங்க. ஸோ அஞ்சு ஸ்பீக்கர்ஸ், போல்கோடைய ஒரு அஞ்சு சிக்னேச்சர் சீரி ஸ்பீக்கர்ஸ், பிளஸ் பாராடிகமோட 10 inch 250 watt சப்வூஃபர். ஸோ 250 watts 10 inch சப்வூஃபருங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 85,000-85,000 வருங்க. ஓகேங்களா. ஸோ இதோட பேக் சைட் லுக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாங்க. இதாங்க பாராடிகம் சப்வூஃபரோட ஃப்ரண்ட் ஃபயரிங் சப்வூஃபர் 10 inches. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர், சரௌண்ட் புக் ஷெல்ஃப் ஸ்பீக்கர்ஸ். ஸோ டவர்ஸுங்க, S50 டவர்ஸ். இதுதாங்க கம்ப்ளீட் ஸ்பீக்கர்ஸோட பேக் சைட் லுக் இப்படி தாங்க இருக்கும். ஸோ சப்வூஃபர், பாராடிகம் சப்வூஃபர் 10 inches 250 watt சப்வூஃபர். ஸோ வால்யூமு, ஃப்ரீக்வன்சி, ப்ளஸ் பவர் ஆன் ஆஃப், பேஸ், லைன் இன்புட். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் சப்வூஃபர். ஸோ ஸ்பீக்கர்ஸ் புக் ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹீட் சிங் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வால் மவுண்டிங் ப்ராக்கெட்டுக்கும் ஸ்லாட் இருக்கு. S15ங்க இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, சரௌண்டோடது S15. ஸோ சென்டரோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், சிக்னேச்சர் S30 அப்படின்ற ஒரு மாடல். ஸோ பெரிய சைஸ் சென்டர் தான் இது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து பேஸ் போட்டுன்ட்டு மேலே லோகோட வரும். சென்டர் ஸ்பீக்கர். ஸோ இது வந்து டவர் ஸ்பீக்கரோட பேக் சைடு, S50 பேக் சைடு லுக்கு. கீழே ஸ்டாண்ட்ஸ் வரும், ஸ்டைலான டிசைனர் ஸ்டாண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பேஸ் ஹோல் அடியில் இருக்கும். வெல் மெயின்டைன் யூனிட், ஓவரால் 85,000 வித் 10 inch பாராடிகம் சப்வூஃபரோட. ஓகேங்களா. டவர்ஸ் மட்டும் உங்களுக்கு புதுசு வந்து பார்த்தீங்கன்னா 50,000 வரும். புக் ஷெல்ஃப் வந்து 25 வரும். சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 something. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 85,000 வெல் மெயின்டைன்ட் யூனிட். ஸோ மக்களை இப்போ நம்ம பார்க்குற ஸ்பீக்கர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா போஸில் 701 அப்படின்ற ஒரு பவர்டு டவர்ஸுங்க. ஓகேங்களா. ஸோ போஸில் வந்து சாதாவாக வர பேசிவ் டவர் இங்கே இப்போ உங்களுக்கு இந்த இமேஜ் வந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதுதாங்க போஸில் வர பேசிவ் டவர். ஸோ இதுதான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இதே பார்த்தீங்கன்னா 85,000, 900, 1,50,000 அப்படின்னு போட்டு விற்றுருப்பாங்க. பட் இப்போ நம்ம பார்க்குற டவர் தான் பார்த்தீங்கன்னா அதோட version 2 பவர்டு டவர்ஸுங்க இது. ஓகேங்களா. கரண்ட் கொடுத்தே ஆகணும் டவருக்கு. ஸோ இந்த டவரில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்வீட்டர் வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ட்விட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் ட்விட்டர். இது வந்து செவத்தில் பிச்சாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி போஸில் மோஸ்ட்டாகவே தெரியும் உங்களுக்கு எல்லா ட்விட்டர்ஸுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்விட்டர் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ஊஃபருங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த டவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு மிட்ரேஞ்ச் ஊஃபர் வரும். ஸோ அது இல்லாமல் கீழே வந்து பார்த்தீங்கன்னா 8 inch ஊஃபர்ஸும் வரும். ஓகேங்களா. 8 inch ஊஃபர் வருங்க. இது வந்து பேஸ் ஹோலுங்க. ஸோ அந்த ஏர் வெளியே போகிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஹோலு. ஸோ இந்த டவரோட பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஜஸ்ட் இன்னொரு ஒரு மெயின் டவர்லேருந்து போகிற கனெக்டிங் ஸ்லாட் மட்டும் தாங்க இருக்கும். ஸோ இப்போ மெயின் டவரில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாங்க. ஸோ இதுதாங்க இன்னொரு ஒரு டவர். ஸோ டவரோட க்ளோசர் லுக்கு பாருங்கள். ஸோ ஒரு டவர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 23 kg வரும், 23 kg வரும். ஸோ இதுதாங்க டவரோட பேக் சைடு லுக். ஓகேங்களா. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மிட்ரேஞ்ச் வரும், ப்ளஸ் ஏர் வெளியே போகிறதுக்கான பேஸ் ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 inch ஊஃபர் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிங் ஸ்லாட்டுங்க. ஸோ அதாவது நம்ம ஸ்பீக்கர் ஆம்ப்லேருந்து வர லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு கனெக்ஷன்ஸுமே இங்கேயே வரும். இன்னொரு ஸ்பீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் வயரை ஸ்பீக்கர் வயரை அங்கே கொடுக்க முடியாதுங்க. ரெண்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸும் இதிலே போயிடும். இதிலேருந்து ஒரு கேபிள் வந்து அதுக்கு போகுங்க. ஓகேங்களா. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஊஃபர் வரும், சப் ஊஃபர் வரும் இந்த மாதிரி. ஸோ இதுலேருந்து பேஸ் ப்ரொடியூஸ் ஆகும், இதுலேருந்து வாய்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ஃப்ரண்ட்லேருந்து வாய்ஸ் ப்ளஸ் ட்விட்டர் ரெண்டுமே வரும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருங்க. உங்கள் ஆம்ப்லேருந்து வர சப் ஊஃபர் அவுட் இருக்கு பாருங்கள். ஸோ அதை நீங்கள் இதிலே கொடுத்துட்டு சப் ஊஃபரை இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ LFV-யோட வால்யூம் லெவல் ப்ளஸ் பேஸோட வால்யூம் லெவலுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு பவர் டவர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பின்னாடி இருக்கு பாருங்க. மேட் இன் மெக்சிகோ. ஓகேங்களா. 701 சீரீஸ் 2ங்க இது. ஓகேங்களா.
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து சீரீஸ் ஒன் மாடலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் 85,000 ரூபாய் 90,000 ஓகேங்களா 80,000 120,000 அப்படி சேல் பண்ணுவாங்க. நம்ம இதை கொடுக்குற ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 100,000ங்க ஓகேங்களா. 100,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பீக்கர்ஸை தரும். ஸோ நம்ம கொடுக்குற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 100,000ங்க. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சேல் ஆகிடுச்சு. ஸோ கஸ்டமர் இதை வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கு அதனால தான் ஒரு குயிக் ரிவ்யூ போயின்னு இருக்கேன். ஆக்சுவலி இதை பற்றி கிளியராக நான் காமிக்காம டக்குன்னு குயிக்காகவே இங்கே முடிச்சிடுறேன் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸ் தான் அது, ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஸ்பீக்கர். இதோட ஆடியோ குவாலிட்டி என்கிட்ட வீடியோ இருக்குது, நீங்கள் டெலகிராமில் போய் அந்த வீடியோட டெமோ லிங்க்கை பார்த்துடலாங்க ஓகேங்களா. ரொம்ப ரேரான யூனிக் மாடல் ஸ்பீக்கர் ஓகேங்களா. தேங்க்யூ மக்களை. இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போடுங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்தீங்கன்னா யூனிக் ஐட்டம்ஸ் தான். கண்டிப்பாக நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க, இதை வாங்குறது அதை வாங்குறதான்னு ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் ஐட்டம்ஸ் எல்லாமே ஒன்று ஒன்று ஒரு மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த ஐட்டம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க நம்ம சேனல் ஆக்சுவலி. ஸோ நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறது இல்லை. சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பார்க்குறீங்களோ வீடியோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். எல்லாமே ஹாட் செல்லிங் ஐட்டம்ங்க. ஸோ உடனுக்குடனே போயிடும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட டெலகிராமோட குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெமோ வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ போட்ட அந்த லாஸ்ட்டாக போஸோட டவரோட டெமோ வீடியோஸ் கூட அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி குயிக் அப்டேட்ஸ் எல்லாமே டெலகிராமில் வந்துடும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு லிங்க் இருக்கும், உங்கள் டெலகிராமோட லிங்க் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஜாயின் கொடுத்துட்டீங்கனாலே போதும். ஸோ குயிக் நோட்டிஃபிகேஷன் சில சீரீஸ் ப்ளூரே டிஸ்க்குங்க. ஸோ அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் போஸ்ட் பண்ணுவேன். குயிக் அப்டேட்ஸ்லாம் டெலகிராம்லேயே போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.